நாடாளுமன்ற தேர்தல் வரை ஆளுநர் ஆர் என் ரவியை மாற்ற வேண்டாம் என பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை எழும்பூரில் திமுக வழக்கறிஞர் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்தப்போ இன்னைக்கு 40 பேர், ஆனால் 50 மேலே இருக்குப்போம். போகிற பக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்குற நிலை வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. நான் இதை வேதனையோட சொல்கிறேன் நினைக்காதீங்க, மகிழ்ச்சியோடு தான் சொல்கிறேன். இதுதான் திராவிட மாடல். இன்றைக்கி யார் யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, பெரிய பெரிய பதவியில் உட்காந்துக்கிட்டு, அந்த பதவிங்கிறது வேஸ்ட்டு. அது பெரிய பெரிய மாளிகையில் போய் உட்காந்துக்கிட்டு திராவிடனா என்ன, திராவிடனா என்ன, இப்போ நடந்திருக்க இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம். திராவிடனா என்னன்னு ஒன்று கேட்க வச்சிருக்கு பாரு, அதுதான் திராவிடம். இப்போ ரெண்டு நாளாக என்ன பொருளெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த புருடா விடுறாரு பாருங்க, திராவிடன்னு என்னன்னு கேட்குறாரு பாருங்க, அவரே தொடர்ந்து இருக்கட்டும். அது நமக்கு இன்னொரு பிரச்சாரத்துக்கு வலுவாக சேர்ந்துக்கிட்டே இருக்கேன். நான் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசில் பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரை, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவெல்லாம் கேட்டுக்கு வரும்பொழுது தயவு செஞ்சு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநரை மட்டும் எந்தைக்கும் மாற்றிடாதீங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கட்டும். எங்களுக்கு பல சௌகரியம் அதில், எது வேண்டாம் போனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் யாரும் இன்னைக்கு மக்கள் அதை பொருட்படுத்தலை, மக்கள் அதை சேட்டை செய்ய செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் பார்க்கணும்.